சூப்பரா இருக்கு படம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு படத்துல யார் நடிக்கிறாங்க ஹீரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு இல்ல அப்படி நல்லா இருக்கு எல்லா படம் சூப்பரா பாக்குறது நல்லா இருக்கு சி அது என்ன சொல்ல வராங்கன்னா unless and until நீங்க உண்மையிலேயே வந்துட்டு அஃபெக்ட் ஆனால் ஒழிய ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட் அஸ் அன் ஆர்மர் அதுதான் சொல்ல வராங்க லைக் தப்பா யாரையும் சொல்லிட வேண்டாமே நிஜமாவே யாரையுமே வந்து ஒரு பிரிவினையை கொண்டோ இல்லை வந்து அவங்களோட பிறப்பை கொண்டோ இல்லை தொழிலை கொண்டோ ஃபார் தட் மேட்டர் ஒருத்தவங்களை அப்படி வந்து லைக் அ ஃபெல்லோ ஹியூமன் ஃபெல்லோ ஹியூமனாக ட்ரீட் பண்ணிட்டு போகணும் யாருமே யாரையுமே ஜாதியை கொண்டோ இல்லை பிறப்பை கொண்டோ எதிரியாகவும் பேசக்கூடாது ஐ எம் டோட்லி அகேன்ஸ்ட் இட் பட் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்த அதே விஷயத்தை நம்ம வந்து மற்றவங்களை அஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இது தட் இஸ் ஒன் திங் அதில் அங்கே இங்கே வந்துட்டு ஸ்டே லாயல்ட்டி ஆஃப் ஃபெய்த்துங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குது விச் இஸ் வெல்கம் நான் தனிப்பட்ட முறையில் அதை ரொம்ப பாராட்டுறேன் பிகாஸ் நிறைய சேனல்ஸில் கூட இன் தி ஏர் ஒரு பர்டிகுலர் ஃபெய்த்து நான் ஹிந்துசமே சொல்கிறேனே என்னோடய ஃபெய்த்தை என்னோடய கடவுள்களில் என்னோடய சம்பிரதாய சடங்குகளை மட்டுமே நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஏன் அதை வந்து எதிர்த்து கேட்காமையே இருந்தோம் அப்படிங்கிறது லைக் ஐ வில் ஈவன் பிக்கப் அ சேனல் ஒரு 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 கம்யூனிட்டி சேனல் ஓகே அதில் ஒரு மிகப்பெரிய மதகுரு ஒருத்தர் கொடுக்குற இன்டர்வியூவில் சொல்கிறாங்க கூட இருக்கிற இன்டர்வியூவர் வெரி ஸ்மார்ட்லி பிளேட் ஓகே கூட இருக்கிற இன்டர்வியூவர் கேட்குறாரு விக்கிரக வழிபாடு ரைட் உருவ வழிபாடு வந்துட்டு அதுக்கு ஈக்குவல் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீ இஸ் ரைசிங் எ குவெஸ்டன் நோபடி ஸ்போக் அபவுட் இட் திஸ் வாஸ் பேக் இன் 2016 I got so infuriated. யார்தான் பேசுவீங்க இதை பற்றி ஐ எம் எ லே பர்சன் என்னால் அதை பற்றி பேச முடியல சம்வன் ஷுட் டாக் அபவுட் இட் எனக்கு மற்றவங்க பேசுகிறாங்கங்கிறத எங்கே பேசி கோட் பண்ணியிருக்கிறாங்க ஒரிஜினலில் என்ன நடந்ததோ வி நோ த ஹிஸ்ட்ரி ரைட் யூ நோ பெட்டர் நடந்த ஒரு விஷயத்தை அங்கே இம்பர்சனேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ஓ எக்ஸலன்ட் பிசிஆர் ஆக்ட் பற்றி சொன்னோன்னா அது வந்து பட்டியலின மக்களுக்காக பாதுகாப்புக்காக அம்பேத்கர் எழுதிய சட்டம் அவங்களோட பாதுகாப்பு அவங்கள யாருமே தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது அவங்கள வந்து அடக்கக்கூடாது ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அம்பேத்கர் அவர்கள் வந்து எழுதிய சட்டம் ஆனால் இன்றைக்கி அந்த சட்டம் ஒழுங்காக செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் கோர்ட்டில் 2018 ஒரு நோட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 97.3% பிசிஆர் வழக்குகள் எல்லாமே போலியானவை அப்படின்ற ஒரு நோட் கொடுத்துருக்காங்க மீதமுள்ள 3% மட்டும்தான் உண்மையானவைன்னு கொடுத்துருக்காங்க அதை இந்த படத்தில் பக்காவாக காமிச்சிருக்காருங்க நிறையா பக்கம் இந்த ஒட்டநந்தல் கிராமம்னு இப்போ ஒரு விஷயம் வந்து பெருசாக ட்ரெண்ட் ஆச்சு ஆக்சுவலாக அங்கே நடந்த விஷயம் என்னென்னு வச்சிங்களேன் யாருமே அவங்கள காலில் விழவே சொல்லலை அவங்க ப்ரீ பிளான்டாக போய் காலில் விழுந்துட்டு பிசிஆர் ஆக்டை வந்து அந்த மக்கள் மேலே போட்டாங்க அந்த மாதிரி போலியான விஷயங்களை வந்து இந்த படம் செம்மையாக ஒச்சி காமிச்சிருக்குங்க இது ஜாதி ரீதியாக எடுக்கப்பட்ட படம் இல்லை எல்லாம் தியேட்டர்லலாம் வந்து பார்க்கணும் தமிழக காவல்துறை முக்கியமாக தமிழக காவல்துறைக்கான நல்ல சிறந்த திரைப்படம் காவல்துறை இது போதைப் பொருள் அடிமையாக இருக்கிறவங்கள பற்றி காவல்துறை போதைக்கு அடிமையாக பற்றி இந்த படம் விழிப்புணர்வு ஒரு படம் நல்ல விழிப்புணர்வான ஒரு படம் எல்லாம் வந்து தியேட்டரில் போயிட்டு காணுங்க சமூகத்துக்கு தேவையான படம் இது இது ஜாதி மதம் இது எதுவுமே பார்க்காம ஒரு இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்து நல்லபடியாக இது பண்ணணும் படம் ரொம்ப அருமையாக இருக்குது தல மோகன் ஜெயினை வந்து சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தில் பிசிஆர் ஆக்டில் வந்து என்னென்ன தப்பு நடக்குது எல்லாமே சொல்லியிருக்காரு அதான் அந்த போதைப் பொருள் மெயினாக வந்து சின்ன பசங்க எப்படி அந்த அடிமை வராங்க பிசிஆர் ஆக்ட் வந்து எப்படி தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காரு பாட்டு ரெண்டு பாட்டும் நல்லாயிருக்கு ரிச்சர்ட் சீசர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு அப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க ராதாரேஸ்வரரும் கலக்கியிருக்காரு கௌதம் மனசர் வந்து வில்லனாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப் வெறித்தனமாக இருக்குது அதாவது வந்து இது ஒரு ஜாதி படம்னு சொல்கிறாங்க இது ஜாதி படம் கிடையாது அதேமாரி மேக்கிங்னா என்னன்னு தெரியாதுன்னு மோகன்ஜிக்கும் திரௌபதிக்கு சொன்னாங்க ஆனால் இந்த படத்துக்கு மேக்கிங் தெரியாதுன்னு சொன்னவங்களுக்குலாம் செருப்படிக்கிற மாதிரி இருக்குது படம் பக்காவாக வந்திருக்கு ஜிவிஎம் வேறு லெவலுங்க படத்தில் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க ஜிவிஎம் வந்து வேறு லெவல் அவர் வாய்ஸ்க்காகவே படம் பார்க்கலாம் அப்படி இருக்குது ரொம்ப தெளிவான படம் ப்ரோ ரொம்ப அருமையாக இருக்குது அம்பேத்கரை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ நல்ல தெளிவான படமாக இருக்குது முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க எப்படி ஏமாத்துறாங்க மதம் மாத்திரம் பற்றி தப்பாகவும் சொல்ல சாதியை பற்றி தப்பாகவும் சொல்லலை சரியான விதத்தில் எப்படி அணுகணும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஹீரோ
கோயம்பேட்டு ரோகிணி தேட்டர் ஓனர்ஸ்க்கு இந்த டைமில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன எல்லா கருத்தும் ஏற்றுக்கிட்டாங்க. அம்பேத்கர் ஐயா பற்றி ஒரு பெரிய பொருள் வச்சுருக்கோம் அந்த படத்தில். அவர் வந்து ஒரு பொதுவான தலைவர்னு அதுக்கு வந்த கிளாப்ஸ் பார்த்துட்டு எனக்கு நிஜமாலே கூஸ் பம்ப்ஸ் தான். ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. படத்தை எல்லோரும் போய் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற படம், முழு ஜனரஞ்சகமான படம். இதில் வந்து யாரையும் காயப்படுத்துகிற நோக்கத்தில் எடுக்கல. அந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் படம் பார்த்தா நீங்கள் தெளிவாடுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு சீன் வந்து அந்த டேபிளில் உட்காந்து பேசுகிற ஒரு சீன் இருக்குல்ல, நிறைய சீன் வந்து டைலாக் வந்து மியூட் ஆகிருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், மியூட் பண்ணுறது தான் சார் சென்சாரோட வேலை. அவங்க வந்து யூஏஏ மூணு கேட்டகரி வச்சுருக்காங்க. நாங்கள் யூஏ கேட்டோம் படத்துக்கு. யூஏக்கு என்னெல்லாம் கட் பண்ணால் யூஏ கொடுக்க முடியும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணதால் தான் யூஏ கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைலாக் எல்லாம் ஸ்னேக் பிக்லேயே வந்துருச்சு இல்லையா? அதான் சார், யூடியூப்க்கு நோ சென்சார் சார். யூடியூப்க்கு எந்த விதமான சென்சாரும் கிடையாது. நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். அவங்கள சொன்னதை கேட்டு சட்டத்தை மதிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பல பேர் இந்த படத்தை எதிர்த்தாங்க. மக்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வெளியே அந்த சீன் பார்த்தா தெரியுது. அந்த வந்து இப்போ மற்ற டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைவர்கள் பேர் அவங்க பகிரங்கமாக வந்து பெருமை காட்டுறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஐயா பேர் இதில் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஐயா பேர் சொல்லுங்க? ஏழு பேர் சிலைகள் திறந்து வச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா? அது சில பேர் ஆடியன்ஸ் இல்லை சார், அது வந்து மருத்துவர் ஐயான்றது தெரியும். சினிமாவாக நம்ம பண்ணுறப்போ சில விஷயங்களை ஜெனரலாக பண்ண முடியும் சார். அது வந்து எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக அப்படி சொல்ல முடியாது. ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கொடுத்தணும் இல்லை. ஏழு சிலைகளை யார் திறந்து வச்சானு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவங்க கொண்டாடிப்பாங்க சார். அது பல பேர் வந்து படத்தை எதிர்த்தாலுமே வந்து மக்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு, நீங்கள் என்ன சார்? இல்லை அதான் சார், மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு சார். நம்ம என்ன எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறப்ப நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சார். எனக்கு இந்த மக்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கையோட தான் இந்த படத்தை எடுத்தேன். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ. மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எந்த கேரக்டர் வந்து உங்களோட பெஸ்ட் சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க படத்தில்? மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் தீபாக கேரக்டர் தான் ரொம்ப பெருசாக போய் சேரணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்களோ அதோட படத்துக்குள்ளே வாங்க. உங்களுக்கு முழு திருப்தியான ஒரு படம் பார்த்து ஃபீல் இருக்கும். அதுக்காக மட்டுமே வாங்க. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. அருண் தெரிஞ்சு தான் சார் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பேட்டிலாம் கொடுத்தோம். இல்லைனா நேரம் நம்மளை கிழிச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பேச்சு பேசினேன் என்னடா பண்ண உள்ளன்னு. ஸோ மக்கள் பல்ஸ் தெரிஞ்சு தான் படம் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி சார் ரிவ்யூஸில். போக அடுத்தடுத்த ஷோஸ் போகிறப்போ இன்னும் ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் மக்களுக்கு இந்த படத்தை வந்து இப்போ ஜாதி படம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை ஜாதி படம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை சார், யூடியூப்பில் வர மக்கள் ஆடியன்ஸோட கருத்து பாருங்கள். நீங்கள் அதை மக்கள் என்ன சொல்கிறாங்க கேளுங்க, அதை நம்புங்க. வேறு யார் மீடியா கீடியா எதை சொல்கிறாரும் நம்பாதீங்க. நிறைய பேர் இதை வந்து எப்படியாவது ஃபால்ஸ் ப்ரொபகண்டா ரெண்டு மூணு ரிவ்யூ படித்த நேற்று ப்ரெஸ் ஷோ பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்புங்க. மக்கள் எது சொன்னாலும் நானும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், இந்த மாற்றிக்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ.